வெல்கம் டு சமையல் பற்ற. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தேன்குழல் முறுக்கு. இது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு வந்து பச்சரிசியில் செய்யணுங்க. நம்ம பச்சரிசி 4 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டம்ளரில் 4 டம்ளர் எடுத்துருக்குறேங்க. இப்போ உளுந்து வந்து இதில் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. 4 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து. இதை உளுந்த நல்லா வறுத்துக்குங்க. பச்சரிசியே வறுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நல்லா செவக்க வறுக்கணுங்க. கை விடாம வறுத்துக்குங்க நல்லா. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. கையில வச்சிங்கன்னா மேலே தீஞ்சு போயிடும். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்குங்க. பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு. நம்ம இந்த அரிசியோட சேர்த்துக்கலாம். இதை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துருங்க. பாருங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இதுலேருந்து நம்ம இப்போ 1 டம்ளர் மாவு எடுத்து தேன்குழல் செய்யலாங்க. இப்போ நம்ம கருப்பெள்ளு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் ரொம்பவும் போட்டுறாதீங்க, முறுக்கு உங்களுக்கு உடஞ்சி உடஞ்சி போகும். கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க. மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிசைஞ்சுக்கோங்க. 1 கிலோவையும் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு கடைசியாக உங்களுக்கு செவந்து போயிடும். பாருங்கள் இப்போ நம்ம இதை பாதி மாவு எடுத்து அச்சில் போட்டுக்கலாங்க. கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்குங்க, ஒட்டாமல் வரும். எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு போடும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம முறுக்க போட்டுடலாம். இது வந்து மாவு ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நம்ம வேணுங்கும் போது போட்டுக்கலாங்க. அப்பப்போ போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் சலசலப்பு அடங்கினோடனே திருப்பி இந்த பக்கம் போட்டு நல்லா வேக விட்டுங்க. ரொம்பவும் செவந்தரக்கூடாதுங்க, முறுக்கு வெள்ளையாக தான் இருக்கணும். இந்த சலசலப்பு அடங்கினோடனே நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தாங்க பிசையணும். கொஞ்சம் புளியறதுக்கு கஷ்டமாக தாங்க இருக்கும், எண்ணெய் இழுக்காது. ரொம்ப இதாக பிசைஞ்சிட்டிங்கன்னா, கொஞ்சம் தளர பிசைஞ்சிட்டிங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் இது இழுக்கும். நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, புளியறதுக்கு கஷ்டமாக இருந்தால். பாருங்கள் இன்னொரு முறுக்கையும் போட்டுக்கலாம். ரெண்டு மூணு முறுக்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி முறுக்கு போட்டுக்குங்க. பாருங்கள் தேன்குழல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.